அவசரத்தால அவமானமா பிறந்த அருணன் வினதைக்கு சாபமிடுறான். அந்த சாபம் என்னன்னா, வினதை காலம் முழுக்க தன்னோட தங்கையாகிய கத்ருக்கு அடிமையா இருக்கணும்னு. சாபம் பெற்ற வினதை தன்னோட ரெண்டாவது முட்டையை உடைக்காம ரொம்ப கவனமா பாதுகாப்பா பாத்துக்கிறா. அருணனோட சாபம் நிறைவேறும் விதமா தேவர்களும் அசுரர்களும் ஒன்னு சேர்ந்து அமிர்தத்தை எடுக்க திருப்பாற்று கடலை கடையிறாங்க. கடலை கடையும் போது முதன் முதல்ல உச்சை சிரவம்ங்கிற அழகான காண்போரின் கண்ணை கவர்ந்து இருக்கக்கூடிய குதிரை ஒண்ணு வெளியே வருது. இந்த குதிரையை இந்திரன் தனக்கே சொந்தமாக்கிக்கிறான். ஒரு நாள் வினதையும் கத்ருவும் ஆற்றுப்பாதையில நடந்து போகும்போது இந்திரனோட குதிரையான உச்சை சிரவத்தை பாக்குறாங்க. குதிரையோட அழகுல மெய் மறந்து ஈர்க்கப்பட்ட வினதையும் கத்ருவுக்கும் அப்போ தெரியல அருணனோட சாபம் நிறைவேற போகுதுன்னு. கேள்விதான் சாபமாக போகுதுன்னு தெரியாம சகோதரிகள் ரெண்டு பேருக்கும் ஒரே கேள்விதான் கேட்க தோணுது. அந்த கேள்வி விவாதமாகுது. கேள்வி என்னன்னா, அந்த குதிரையோட வால் நிறம் என்ன? கத்ரு குதிரையோட வால் கருப்புன்னு சொல்றா, வினதை வால் வெள்ளை நிறம்னு சொல்றா. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அந்த வாக்குவாதமே கடைசியில ஒரு போட்டிக்கு வழிவகுக்குது. கத்ரு வினதையை பார்த்து, நான் சொன்ன மாதிரி குதிரையோட வால் கருப்பா இல்லைன்னா நீ எனக்கு என்ன தண்டனைனாலும் கொடுக்கலாம், ஆனா குதிரையோட வாள் வெள்ளையா இல்லைன்னா நான் கொடுக்கற தண்டனையை நீ அனுபவிக்கணும்னு கத்ரு சொல்றா. வினதை என்னதான் கத்ருவோட சகோதரியா இருந்தாலும் கத்ரு தீய எண்ணங்கள் நிறைந்தவளாதான் இருந்தா. அந்த தீய எண்ணமே கத்ருவை சூழ்ச்சி செய்ய வைக்குது. இந்த போட்டிய வினதை ஏத்துக்கிறா. இப்பதான் தன்னோட சூழ்ச்சிய கத்ரு தொடங்குறா. அது என்ன சூழ்ச்சி, போட்டியில ஜெயிச்சது யாருன்னு நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்.